हाय फ्रेंड्स वेलकम टू यूज़फुल समेल इनकी नम्बर रेसिपी पाकपो अब रोम टेस्टियान यमियान पटाणी मसाला पाकपो वांग वीडियो कोल एपी ईसिया से पाकल फ्रेंड्स முதல்ல பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை நான் கழுவி குக்கர்ல சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம குக்கர்ல ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை மசிச்சு விட்டுறலாம் उर्लक ना मसिय पटाणी ओर मसिय अम्बर सापड़ नल्हर इला मसिचा कड़ा सूड़ पड़ी आयिल सेको और स्पून परीजी सेको परिये वंगय और मूणु वंगयते पड़ीसा कट पड़ी सेको ओर वंगय ना वद இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பெரிய தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க நல்ல கலந்து விடுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து mix பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கொஞ்சமா கொத்தமல்லி இலையையும் சேர்த்துக்கலாம் என்ன மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா வதங்கிச்சு நல்லா மசியவு செஞ்சிருச்சு இப்போ நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு மசிச்சு வச்சிருந்ததை அத சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம் நான் பட்டாணியில ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்திருக்கேன் மசாலாவிலே நம்ம உப்பு சேர்த்தாச்சு தேவனா இன்னும் கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கோங்க உங்க டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது பட்டாணி வேக வச்ச அந்த தண்ணி அதையும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க और रे निम्स कुदू नम्बर पटाणी मसाला सूपर रेडी आम्क पटाणी मसाला रेडी आर्व पड़ा इतमी पटाणी मसाल कुछ वो मेल वटी वंगयत को सेतको कुछ तक पलते सेतको कोल कुछ तूवी विटको கேரட் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க கொஞ்சமா ஓமப்படி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது வீட்லயே ரொம்ப ஈஸியா செய்யற ஒரு சூப்பரான சாட் மசாலா அது சாட் மசாலா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கரம் மசாலா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதுல உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க சேர்த்துக்கோங்க இல்லாதத ஸ்கிப் பண்ணலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல திருப்பியும் நான் கொஞ்சமா வெங்காயமும் கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுறேன் இந்த பட்டாணி மசாலா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் फ्रेंड्स பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான ரெசிபியில சந்திப்போம் फ्रेंड्स பை फ्रेंड्स